அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ விடுதலை போராட்டம் குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் சார். இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய கப்பற்படை, அது குறித்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் சார். அவங்களுடைய போராட்ட வரலாறில் ஒரு முக்கியமான பங்கு வந்து கப்பற்படைக்கு இருந்திருக்குது சார். கொழும்பு துறைமுகமாக இருக்கட்டும், ஓயாத அலைகள் 1, 2, 3 சொல்லிட்டு பல போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த கப்பற்படையை எப்படி தலைவர் அவர்கள் கட்டினார், அதனுடைய வரலாறு குறித்து சொல்லுங்கள் சார். கடல் படையினால் சூசை தான் முதல்ல வந்து நிற்கக்கூடிய பேர். அவர் தான் தளபதி. அவர் தான் தளபதி, கடல் படை தளபதி. இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடியே நீங்கள் கப்பல் படை தான். காரணம், நீங்கள் உலக நாடுகளிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஆயுதங்கள், நீங்கள் 40 காலமாக அந்த யுத்தம் ஆயுதம் இல்லாமல் நடக்கலை. ஆயுத போராட்டம் தான் அந்த 40 கால யுத்தம். அதே போல் அந்த நாட்டில் எந்த பொருளும் தயாரிப்பில்லை, எந்த ஆயுதம் தயாரிப்பில்லை, எந்த மருந்து பொருளும் தயாரிப்பில்லை. எல்லாமே கடல் வழியாக தான் வந்தாகணும். இலங்கையை சுற்றி 4 பக்கமும் கடல். அதனால தான் கப்பற்படை வந்து ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கு. கடல் படையை தான் வலிமையாக்கினார். கடல் படையுடைய வலிமையினால தான் நீங்கள் அந்த யுத்தம் 40 காலம் நடந்தது. புலிகளுக்கு சொந்தமான இப்போ பல கப்பல்கள் ஐரோப்பா நாடுகளில் ஓடிச்சு, இப்போ பல கப்பல்கள் ஆசியாவுக்குள்ளே ஓடிச்சு. அந்த கப்பல்லாம் எப்படி சார் வாங்குறாரு? இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை உலகம் முழுக்க இருக்கான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்கள்ல, தொழிலதிபர்கள் பெயரில் அந்த கப்பலை வாங்குறது. நீங்கள் புலிகள் அதிகமாக வாங்கின கப்பல் வந்து ஆயில் டேங்கர் தான். குறைந்தபட்சம் ஒரு 200 கோடி ரூபா வரும் ஒரு ஆயில் டேங்கர். நல்ல கப்பல் 300 கோடி ரூபா வரும். இவர்களை பொறுத்தவரை அந்த ஆயில் டேங்கர் கப்பலில் முழுக்க இந்த ஆயுதங்களை மட்டும் கடத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த ஆயுதம் எங்கே வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக அந்த ஆயுதம் வாங்கப்பட்ட இடம் நீங்கள் ரஷ்யா. ரஷ்யாவில் இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கிற உக்ரைன். நீங்கள் நிறைய ஆயுத தொழிற்சாலைகள் இருந்த இடம் வந்து உக்ரைன். உக்ரைனில் ரஷ்யாவுடைய கை விலகின பிறகு, அதாவது உக்ரைன் தனியாக பிரிஞ்சு போகுது, பிரிந்து போன பிறகு உக்ரைனை சேர்ந்த இப்போ பெரிய பெரிய இராணுவ தளபதிகள் பூரா இந்த ஆயுத தொழிற்சாலையை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாலும் இது ஒரு வியாபார பொருளாக மாற்றிடலாம். ஆயுதங்கள் எந்தெந்த நாட்டுக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இதில் ஒரு நாள் ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடு இருந்த அந்த ஆயுத தொழிற்சாலைகள் பூரா உக்ரைனுக்கு போயிடுது. உக்ரைனில் இருந்த இராணுவ தளபதிகள் அந்த ஆயுத தொழிற்சாலையை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாலும், கொண்டு வந்த பிறகு யார் ஆயுதம் கேட்டாலும் விற்கிறான். ஏவுகணைகள், நீங்கள் துப்பாக்கிகள், ரவைகள், அதாவது எல்எம்ஜினா லைட் மிஷின் கன், எஸ்எம்ஜினா ஷார்ட் மிஷின் கன், 50 கலிவர், 90 கலிவர் எல்லாம் புலிகள் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட பேர். 50 கலிவர்னால் நீங்கள் 500 அடி போகும், 90 கலிவர்னால் 900 அடி போகும். இப்படியெல்லாம் அதாவது நீங்கள் ஏகே பாடிஷனோட பெருசு அந்த சரம் மாதிரி இருக்கும் படம், இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற படம் படம் அடிப்பாங்கள்ல, அதுக்கெல்லாம் பேர். அதெல்லாமே தயாரிக்கிற இடம் உக்ரைன். உக்ரைன் கடலில் நீங்கள் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டு நீங்கள் உலகம் பூரா சுற்றி எங்கே வந்து இறக்குவாங்கன்னா, நீங்கள் இந்திய பெருங்கடலுக்கு வந்துடும். இந்த லிங்க் எப்படி சார் கிடையாது? அதாவது அருமையான கேள்வி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே தமிழன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். யார் தமிழன்னா வரதராஜ முதலியார். வரதராஜ முதலியார் வந்து நீங்கள் 70களில் இருந்து 90 வரைக்கும் 30 காலம், 70, 80, 90 30 காலம் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் பொருளுடைய கடத்தல் தந்தையே வரதராஜ முதலியார் தான். புலிகளுக்கும் வரதாபாய்க்கும் நெருங்கிய தொடர்பு நிறைய. வரதாபாய் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தல்காரர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர வரதாபாய் தான். வரதாபாய் யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கா, இப்போ ஜெயில் இருக்கார்ல கேபி கே பத்மநாபன், குமரன் பத்மநாபன் சொல்கிறாங்களே அவர் தான். அப்போது இவங்க எல்லாமே பம்பாய் போகிறாங்க. புலிகள் இயக்கம் பூரா பம்பாய் போகிறான். பம்பாய் போய் எங்களுக்கு ஆயுதம் வேணும், உங்கள்கிட்ட நிறைய கடத்தல், உலகத்தில் இருக்கிற வரதாபாய் என்ன பண்ணுவாரா, உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தல்காரர்களும் வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வாரம் கூடுவாங்களாம் எங்கள் துபாயில். துபாய் வந்து இப்போ ஃப்ரீ போர்ட் சிட்டி, இந்த பக்கம் சிங்கப்பூர், இந்த பக்கம் துபாய். துபாயில் கூடுனா இதை சொல்லியே ஆகணும். எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கதை எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, பம்பாயில் மராத்தி முரசுன்னு ஒரு பத்திரிக்கை நின்று போச்சு. காலையிலையும் ஒரு சாயங்காலம் தமிழ் பத்திரிக்கை, அதுதான் இப்போ தான் தினத்தந்தி, தினமலர்,
பம்பாய் மும்பை டைம்ஸ் அப்படின்னு பல பத்திரிகை வருது. ஆனால் வரதாபாய் உயிரோடு இருக்க வரைக்கும் மராத்தி முரசு தவிர எந்த பத்திரிகையும் இல்லை. நீங்கள் சிவந்தி ஆயுத பத்திரிகை ஆரம்பிக்க போகிறாரு, அவன் கூப்பிட்டு வரதாபாய் சொல்கிறார், வேண்டாப்பா பத்திரிகை ஆரம்பிக்க உங்களால் தான் நடத்துகிறான் தமிழ் மணின்னு பேர், மராத்தி முரசு பத்திரிகை நடத்துகிறான் அவன், நீ ஆரம்பிச்சுன்னு அவன் நின்று போயிருக்கிறார். இல்லை இல்லை பத்திரிகையில் ஆரம்பிச்சிடறாரு, ஆரம்பிச்சு கிரமிச்சு ரீல் மிஷின் நைட் வந்து தீய வச்சு விட்டுறாரு. யார்? வரதாபாய். தினத்தந்தி பற்றி எரி எரிஞ்ச உடனே தப்பிச்சு ஒடியாக இருந்தார் சிவந்தி ஆயுத. அப்போ வேறு பத்திரிக்கையே இல்லை. அப்போ அந்த பத்திரிக்கையில் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருந்த ஜபராஜ் தான் எனக்கு குரு. என்னுடைய அலுவலகத்தில் தான் இறந்தார் வரதாபாய் கூட. நீங்கள் அவர் ஒரு 30 ஆண்டு காலம் பயணப்பட்டவர். அவர் தான் எனக்கு இந்த கதையை சொன்னார். என்னென்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தல்காரர்களும் துபாயில் ஒரு வாரம் கூடுவான். அந்த காலத்திலே ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா என்ட்ரி ஃபீஸ். இது தலைமை தாங்கி நடத்துறது யார்? வரதாபாய். அப்போது 100 பேர் வருவானோ, 100 பேர் எவ்வளோ செலவு? 1 கோடி ரூபா. அந்த காலத்தில் 1 கோடி ரூபா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு சரக்குக்கு செலவு என்னான்னா எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும். கோலிவுட் நடிகைகள், பாலிவுட் நடிகைகள், பாலிவுட் நடிகர்கள், ஒரு பக்கம் இசை கச்சேரி, ஒரு பக்கம் டான்ஸு, ஒரு பக்கம் சாப்பாடு. நீ இசை ரீத்தால் தீபா அப்படின்னு பாட்டு வருதில்ல, அது அப்படியே துபாயில் புலிகள் இயக்கத்துலேருந்து போகிறாங்க. ஐயா நீங்கள் ஏதோ எலக்ட்ரானிக்கெலாம் கடத்துறீங்க, எங்களுக்கு ஆயுதம் கடத்தி கொடுங்க. இந்த தொடர்புகளை கேபிக்கு கொடுத்ததே வரதாபாய் தான். அதாவது கேபி பற்றி சொல்லுவாங்க, ஆயுதம் விற்கிறவன் பூராமே பயங்கர கிரிமினல்ஸாக இருப்பான், துப்பாக்கி விற்கிறவன் எப்படி இருப்பான். அங்கே கேபி கடன் வாங்குவாரோ. நீங்கள் புலிகள் இயக்கம் அழிஞ்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா, கேபியை டம்மி பண்ணுறாங்கல்ல அதோட புலிகள் இயக்கமே அழிஞ்சு போச்சு. கேபி அதாவது இப்போது நான் இருக்கேன், எனக்கு 63 வயசு. இந்த 63 வயசில் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை பூரா இந்த தமிழினத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை வேட்டி விட்டு போட்டு கட்டிங் வாங்குற ஒருத்தனை உட்கார வச்சிங்கன்னா ஒரு பெரிய இயக்கத்துக்கு நீ ஏதாவது ஐடியா சொல்லியா, நான் என்ன பண்ணுவான், எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்குவான், எல்லாத்தையும் கட்டிங் வாங்குவான், எல்லாத்தையும் சரக்கு அடிப்பான். அது என்ன ஆகும்? அது கேபியை ஓரங்கட்ட என்ன சார் காரணம்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தலைவரை சுற்றி நீங்கள் இளைஞர்கள் பூரா வந்துட்டான், அனுபவம் இல்லாத அறிவு இல்லாத, நீங்கள் கேஸ்ட்ரோன்னு சொல்கிறோம்ல கேஸ்ட்ரோவை போல் முட்டாள்கள் நிறைய வந்துட்டான். நான் எல்லாத்தையும் பேரை சொல்ல விரும்பலை. கேஸ்ட்ரோவை போல் கருணாவை போல், கருணா அப்போ வந்த உடனேமே நீங்கள் அதில் நான் யாரையும் நான் குறை சொல்ல, குறிப்பாக கேஸ்ட்ரோ கருணா மட்டும் சொல்லிக்கிறேன், மீதி என்ன உள்ளே போய் சொல்ல விரும்பலை. எல்லாம் பெரிய தியாகிகள் இறந்து போயிட்டான். அப்போ வந்த பிறகு தலைவருடைய நீங்கள் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் திசை திருப்புறான். திசை திருப்புறவனுடைய கேபி நிறைய இப்போ பணம் அடிச்சிட்டாரு, பணம் சம்பாதிச்சிட்டாரு, அங்கே சொந்தமாக கப்பல் வச்சுருக்காரு. அவர் ஒரு அவர் பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு தாய்லாந்துக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே சிட்டிசன் ஆகிறார். எங்கே? தாய்லாந்தில். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா நீங்கள் குற்றவாளிகள் பூரா அசம்பிளாக அடையாது தாய்லாந்து. தாய்லாந்து தான், தாய்லாந்து வந்து அது ஒரு கேஷினோ. நீ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுத கொள்வனவையும் அங்கே வச்சு அலுவலகத்தில் வச்சு எல்லாத்தையும் இணைக்கிறார். இது முழுக்க கடல் போக்குவரத்தை தான் இணைக்கிறார். நேரடியாக சூசையோட தொடரும். இந்த கடலில் வர்ற ஆயுதங்கள், கடலில் வர்ற பொருள்கள், யுத்த தளவாடங்கள், உடை எல்லாமே எங்கே உண்டையன்னா, நீங்கள் இந்திய பெருங்கடலை தாண்டி கொண்டு போய் கடலுக்கு இலங்கையிலேருந்து ஒரு 50 மைல் 100 மைல் தள்ளி நிறுத்திட்டா சூசையுடைய போட்டு வரும். சூசையினுடைய போட்டு வரும் எங்கேருந்து? இலங்கையிலேருந்து. எங்கே இருந்துன்னா இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் இருந்து, வங்காள விரிகுடா பக்கம் இருந்து போட்டு வரும். அந்த போட்டில் நீங்கள் ஆயுதங்களை இறக்கி ஏற்றி அனுப்புறது. அப்போது வெளிநாடுகளில் வாங்கப்பட்ட ஆயுதங்கள் முழுக்க எதுவும் எங்கே வந்துடும்? கடலில். இலங்கையிலேருந்து ஒரு 100 மைல், அது சர்வதேச கடல் எல்லை. ஒரு நாட்டினுடைய எல்லை என்பது அந்த நாட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தான் அந்த நாட்டினுடைய எல்லை. அதுக்கு மேலே போயிட்டாதே சர்வதேச கடல் எல்லை, இன்டர்நேஷ்னல் வே. அப்போது அங்கே யாரும் எவனால் நிற்கலாம், எவனால் போனால் நிற்கலாம். அப்போ அதனால் அது யாரும் தடுக்க முடியாது. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் அந்த பேசஞ்சர் கப்பல்லாம் பயணிகளை ஏற்றிட்டு போனோம். ஏன் பயணிகள்னு கேட்பான். இது ஆயில் டேங்கர், நாங்கள் ஆயிலை ஏற்றுறதுக்கு எங்கே போகிறோம்? அரபு கண்ட்ரீஸ் தான் போய் ஆயிலை ஏற்ற முடியும். இது எங்கே உலக எத்தனையோ நாட்டுக்கு நாடு இருக்குது. அந்த நாட்டு ஏதோ ஒரு நாட்டில்
அந்த நாட்டு சிட்டிசனுடைய கப்பலாக தான் அந்த நாடு குடிபிறக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் தாய்லாந்து நாட்டில் இருக்க தொழிலதிபர்கிட்டே பெரிய ஒரு கப்பல் வாங்குறது, அப்போ தாய்லாந்து கொடி பறக்கும். தாய்லாந்து கொடியோட அது எங்கே போகுனா அரபிக்கடலில் போய் நீங்கள் கல்ஃபில் போய் அது ஆயில் டேங்கர் ரப்பணும். அப்போ ஆயில் டேங்கர் ரப்பருக்கு நீங்கள் ஆயுதத்தை வாங்கிட்டு இப்போ தலைகளை சுற்றி இந்தியா வழியாக வந்து யாரும் சந்தேகப்பட மாட்டோம். எங்கே போகுது அது? அரபு போகுது. அரபிக்கடல் வழியாக நீங்கள் அரபு கண்ட்ரிக்கு போகுது. அப்போது இந்த ஆயுத கொள்முதலை முழுக்க அன்லோடு பண்ணுற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்திய பெருங்கடல், இல்லைன்னா வங்காள விரிகுடா. இதுதான் முழுக்க முழுக்க சூசையினுடைய கடல்படை கப்பல் படை தான் இந்த ஆயுதங்களை முழுக்க என்ன பண்ணும். நீங்கள் 40 ஆண்டு கால யுத்தத்தை நடத்தியவனே சூசை தான். நீங்கள் அது பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, சூசையுடைய பையன் இறந்துடலாம். எப்படி இறக்குறான்னா, வலிமையான கடல்படை தலைவர் சூசை. நீங்கள் எங்கே போய் யுத்தம் நடத்தினாலும் சரி, போராளிகளை கொண்டு கடல்படை தான் பாதுகாப்பாக இறக்கி விடும். ஆணையரவு முகாம் அடித்து உடைக்கணும், ஏறக்குறைய 1500 பேரை நீங்கள் பால்ராஜ் தலைமையில் கொண்டு இறக்கி விட்டது யார்? சூசை தான். ஸ்பாட்டுக்கு முதல்ல பொறுத்த அவங்க தான், கடைசியாக வர்றது தான். ஆ, கரெக்ட். அப்போது இந்த ஆயுத கொள்முதல் படைப்பிரிவை கொண்டு போய் இறக்கிறது, அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, எல்லாமே கடற்படை தான். இதை விட நீங்கள் கடலில் ரோந்து கப்பலை அடித்து தரமட்டம் பண்ணுறது, இதுவும் கடல்படை தான். முதல்ல அவங்க பையன் எப்படி இருந்தா, அப்போது பையனை ஒரு பெரிய கடல் புலி வீரனாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறது யார்? சூசை. அவன் ஒரு 15 வயசு பையன். அவனை இவர் போகிற எல்லா யுத்தத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறார். எங்கள் எதில் போட்டு? போட்டில் போட்டு. சீறி பாயிற போட்டு. நீங்கள் சாதாரண ஒரு இன்ஜினுக்கு ஒரு போட்டுக்கு 3 இன்ஜின் போட்டு ஓட்டுவாங்க. இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது, 3 இன்ஜின் போட்டால் ஓட்டால் இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி ஓடும்? தரையில் ஓட பறக்கும் அது. அப்போது இப்படி அந்த பயிற்சி, கடல் புலிகளுக்கு கடினமான பயிற்சி. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் யுத்தம் பண்ணுவான். 1984 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆமாம். கடல் புலி. இது நான் சொல்ல 2000 சொல்கிறேன். அப்போது ஒரு 15 வயசு பையன். அந்த பையனை வந்து கடல் புலியாக மாற்றுறாரு. கடல் புலியாக மாற்றி அவனுக்கு பயிற்சி, கடலில் வச்சு பயிற்சி கொடுக்குறார். நீங்கள் அதாவது கடல் புலினாலே கடலில் தானே பயிற்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் பயிற்சியில் இருக்கான். பயிற்சியில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, போட்டு வேகமாக வந்துட்டுருக்கு. வந்துட்டு இருக்கும்போது கடலை தள்ளி விட்டுறாரு. ஏன் தள்ளி விட்றாருன்னா, இவன் வீரனாக இருந்தால் நீந்தி கரையேறிட்டணும். நீ ஒரு அதிர்ச்சி. அவன் சாதாரணுடைய வந்துட்டு இருக்கான், அப்படியே தூக்கி தள்ளுறாரு. தன்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கடினமாக சிந்தித்து தூக்கி அவனை கடலை தூக்கி போடுறாரு. கரை பார்த்தீங்கன்னா, நானும் கடலில் போயிருக்கேன். கரை பார்த்தீங்கன்னா அது பணம் மறக்கணும்னா சின்னதாக தெரியும். ரொம்ப தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர வரதான் அது பெருசாக தெரியும். அப்போது குறைந்தது 1 கிலோமீட்டர்னு வச்சுங்க. 1 கிலோமீட்டரில் ஆளெல்லாம் பூச்சி புழு மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த பயணத்தை கடலில் போட்டு வந்துடுறாரு. அவன் நீந்தி கரைக்கு வருவான். ஒருவேளை நீங்கள் எதிரி தாக்குதலில் இந்த போட்டு வெடிச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணணும்? நீந்தி தான் கரையேறணும். யாரும் காப்பாற்ற மாட்டான். போட்டில் 10 பேர் இருக்கானா, அது 5 பேர் சாவான். அது மீதி 5 பேர் என்ன பண்ணுவான்? கரையேறுவான். அந்த பயிற்சிக்காக அவனை தூக்கி கடலை போட்டுறாரு. கடலை போட்டு நீங்கள் கரையில் நின்று பார்க்குறாரு. பையன் வரல. பையன் வரல. நீந்தி வருவதற்கு பையனாக குடலில் பார்க்குறாரு. பையன் வருவதற்கான அறிகுறியே இல்லை. போட் எடுத்துகிட்டு போகிறாரு. போனால் செத்து முதக்கிறான். இது தவறு இல்லையா சார் இது? ஏன்னா ஏற்கனவே புலிகள் மீது வந்து சின்ன பசங்களெல்லாம் போராட்டத்துக்கு அழைச்சி தான் ஒரு குற்றச்சாட்டு. இப்போ வரையுமே அதை எல்லோரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பிரபார பையனை சார்லஸை ஒரு போராளியாக தானே வளர்த்துறாரு. அவன் 22 வயசு ஆன ஒரு மிலிட்ரிக்கு தயாராகி அவனை போராளி ஆக்கலையே. ஆ, பிரபார சார்லஸ் அதை எத்தனை வயசில் போராளி ஆக்குறாரு? அவன் படித்து முடிக்கிறான். ஏதோ வெளிநாட்டில் படித்து முடிக்கிறான். இப்போ மகன் படித்து முடிக்கிறான். எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீங்கள் அடிபட்ட நோயாளிக்கு டாக்டராக இருக்கா அந்த பொண்ணு துவாரகா. பையன் நீங்கள் விமானப்படைக்கு அவன் தளபதியாக மாறுவான். நீங்கள் இந்த பாலச்சந்திர கொஞ்சம் அவனை என்ன கேட்டான், விளையாட்டு பொருளே துப்பாக்கி தான். என்ன இப்போ அவன் சுட்டு கொண்டா பார்த்தோம்ல, அந்த பாலகன், பால்வடியில் பாலகன். இந்த டெல்லி பாப்பா பயலுங்க, வியட்நாம் யுத்தம் நடந்ததில்ல 25-30 இதே போல தான் வியட்நாம் யுத்தம். பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம்மா, மடியில் தொட்டில் கட்டி குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை வயல் வேலை செய்வாங்க. வயல் வேலை செய்யும்போது தோளில் ஏகே படி சொன்னார். நம்ம ஊரில் ஏகே, நம்ம ஊரில் என்னவாக இருக்கும், புல்லு கட்டு இருக்கும்.
அவங்க அவங்க என்ன அந்த வியட்நாம் பெண்கள் என்ன பண்ணாங்க, நீங்கள் மேலே அமெரிக்க இராணுவம் வந்ததுன்னா போய் எங்கேயாவது பதுங்குழியில் படுத்துவாங்க, படுத்துட்டு டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க. யார் எப்போதும் தாக்குதலை எதிர்நோக்கியே இருந்தாங்க. இதே தாக்குதல் இலங்கையில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பள்ளிக்கூடத்துக்குள்ளே பூரா பெரிய ஒரு இவ்வளோ குழி, பதுங்கு குழியாக இருக்குது, அதாவது ஒரு வாய்க்கா மாதிரி இருக்குது. அப்புறம் கேட்கவே இல்லை, கேட்டால் அது என்னைய முட்டால் நினச்சிருவாங்க அவங்க. இதுக்கியா இது இந்த குழி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது முட்டால் உனக்கு ஒன்றுமே தெரியலையான்னு நினச்சிருவாங்க. நமக்கு என்னன்னா ஸ்கூல் மேலாம் குண்டு போடுவாங்க நம்ம. பார்த்தா பதுங்கு குழி, நானாக முடிவு பண்ணு கேட்டேனா என்ன முட்டால் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஏன்டா முட்டால் இங்கே பதுங்கு குழிக்கு தாண்டா நான் பள்ளிக்கூடமே நடத்துகிறான், நீ என்னன்னே தெரியாமல் கேட்குறியான்னு. ஹோசிமின் தொடர்ந்து யுத்தம் நடத்திட்டே இருந்தார். ஹோசிமனுக்கு நீங்கள் ரஷ்ய சீனா நாடுகள் ஆயுதம் கொடுத்தான், பெரும்பாலும் யாரும் ஆயுதம் கொடுக்கல. பெரும்பாலும் தமிழனுக்கு அவன் தமிழனாக பிறந்ததுனால யாரும் ஆயுதம் கொடுக்கல. மலையாளியை பிறந்த ஆயுதம் கடை அரசு சப்போர்ட் பண்ணியிருப்பான், இப்போ ஆந்திராவாக இருந்தால் சப்போர்ட் பண்ணியிருப்பான், கனடாவாக இருந்தால் சப்போர்ட் பண்ணியிருப்பான், இந்திய அரசை உனக்கு தண்ணி காமிச்சிருவான். இந்த திராவிட இயக்கம் துரோகம் பண்ணுவதை தன்னுடைய தொழிலாக போச்சு. இங்கே இருக்கிற பூரா முட்டா பயலாக இருக்கான், எதுவுமே தெரில. இப்போ கப்பற்படையுடைய வீரதீர செயல்கள் எதனா உங்களுக்கு தெரியும்? அதாவது அருமையான கேள்வி. அதாவது வங்காள விரிகுடாவுடைய கட்டளை மையம், வங்காள விரிகுடாவுடைய காங்கேசன் துறைமுகத்தில் இருக்குது. ஒரு எப்பவுமே அந்த கப்பலில் 2000 பேர் இருப்பாங்க, பிரம்மாண்ட கப்பல். நம்ம இந்தியாவில் INS விக்ராந்த் இருக்குல்ல, அதே போல் கப்பல். இந்த கப்பல் தான் நீங்கள் ஆயுதம் சப்ளை, விமானம் ஹெலிகாப்டர் அங்கேருந்து பறந்து போகும். கப்பற்படை இலங்கை கப்பற்படையினுடைய பேஸ் பேஸ் ஆ கரெக்ட். அப்போது அதுதான் இங்கே புலிகளுக்கு பெரிய தொந்தரவு. இதை நீங்கள் தரமட்டம் பண்ணணும். அங்கையர் கன்னின்னு ஒரு கடல் புலி கேள்விப்படுங்களா, அங்கையர் கன்னி, அங்கையர் கன்னி. இந்த அங்கையர் கன்னி தலைமையில் ஒரு குழு வந்து தற்கொலை படையாக மாறுது. கரும்புலிகள், கரும்புலிகள், கடல் கரும்புலிகள், கரும்புலிகளில் தரை கரும்புலி வர, கடல் கரும்புலி வர. அப்போ கடல் கரும்புலியாக அங்கையர் கன்னி தலைமையில் அந்த பொண்ணு எழுதுறத இப்போ படித்தாலும் கண்ணில் அப்படியே ரத்தம் தான் ஒரு தண்ணி வராது. அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போ அதை சொல்லிடுவான். அப்போ அந்த பொண்ணு ஏறக்குறைய 28 கிலோமீட்டர் நீந்தி போகிறான். எங்கே? கரையிலிருந்து. ஏன்னா அவன் பூரா அவன் துப்பாக்கி வச்சுட்டு கண்காணிச்சிட்டே இருப்பான். நீங்கள் இப்போ ஏறக்குறைய 18 கிலோமீட்டர் தண்ணிக்கு மேலே, 8-10 கிலோமீட்டரு தண்ணிக்கு அடியில், அடியில் போய் அந்த ப்ரொப்பலர், அந்த உந்து விசை ஃபேன், அதில் நீங்கள் தற்கொலை படையாக மாறி உடம்பு முழுக்க ஏறக்குறைய ஒரு 50 கிலோ வெடிபுறத்தை கட்டிட்டு வெடிக்க பண்ணுறான். வெடிக்க பண்ண பிறகு அந்த கப்பலனுடைய அந்த உந்து சக்தி, அந்த ஃபேன் இருக்கல ப்ரொப்பலர், ப்ரொப்பலருடைய அந்த அடி பாகமே உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அந்த கப்பல் இயங்காது, கப்பல் இயங்காது. கப்பல் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர்களோட அந்த கப்பலை என்னாச்சு, மூழ்கியே போச்சு. கேபி என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, ஒரு ஐரோப்பா நாட்டிலேருந்து நீங்கள் ஒரு பெரிய ஆயுத, இலங்கை அரசு ஆயுதம் வாங்குது. ஏறக்குறைய நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஆயுதம் வாங்குது. இந்த ஆயுதம் வாங்கி அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து நீங்கள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கணும். அதுக்காக நீங்கள் லாரி, இந்த 407 லாரி, லோடு ஆட்டோ விலை கேட்போம்ல, ஏப்பா 100 ரூபாய்க்கு குறையா, 200 ரூபாய்க்கு குறையா அப்படி. அதே போல் இந்த ஆயுதங்கள், 2000 கோடி ரூபா ஆயுதங்களை கொண்டு வந்து கொழும்பில் இறக்கணும். இறக்குவதற்காக டெண்டரு கேட்குறான் இலங்கை அரசாங்கம். அப்போது குறைவான விலைக்கு ஒரு கப்பல் கம்பெனி டெண்டர் போடுது, கப்பல் கம்பெனி டெண்டர் போடுது. டெண்டர் போட்ட ஒரு ரைட், இது சீப்பாக இருக்கியா, இது எந்த நாட்டு கம்பெனின்னு பார்க்குறாங்க, இது ஒரு தாய்லாந்து நாட்டு கம்பெனி, ரைட் ஓகே, ஏற்றி அனுப்பிடு. ஆயுதங்களை பூரா அந்த தாய்லாந்து கம்பெனியில் கப்பலெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அந்த கப்பல் கொழும்பு நோக்கி வருது. கொழும்பு தானே ஏவர், கொழும்பு நோக்கி வருது. கொழும்பை தாண்டி முல்லைத்தீவு போயிடுச்சு. இலங்கை அரசாங்கம் 2000 கோடி ரூபா ஆயுதங்களை மொத்தமாக வாங்கி யாருக்கு கொடுக்குது, புலிகளுக்கு கொடுக்குது. இதை 2000 கோடி ரூபா ஆயுதங்களை இலங்கை அரசாங்கத்தினுடைய 2000 கோடி ரூபாய்க்கு விதவிதமான, அதாவது 5 வருஷத்துக்கு தேவையான ஆமுனேஷன்ஸ், அது அப்படியே மொத்தமாக கொண்டு வந்து எங்கே சேர்த்துனார், கேபி சூசைட்டை கொடுத்துட்டார். யார்கிட்ட? சூசைட்டை. நீங்கள் இலங்கை அரசாங்கம் வெளியிலேயே சொல்ல முடியல. இதை சூசை உடனே என்ன பண்ணார், கடலை வச்சு எல்லா ஆயுதத்தையும் எங்கே எங்கே கொண்டு போயிட்டார், தரைப்பகுதிகளை கொண்டு போயிட்டார். இலங்கை அரசாங்கம் விமானப்பட கப்பல் பட எல்லா படையும் கொண்டு இறக்கி பார்த்தா என்ன கப்பல் இருந்தது, வெறுங்கப்பல் தான் இருந்தது. ஆயுதங்கள் 2000 கோடி ரூபாய்க்கு, நம்ம ஊர் காசு 2000 கோடி ரூபா, அங்கே 5000 கோடி ரூபா ஆயுதம்,
அப்படியே நிலப்பதிக்கு போயிடுச்சு. வெறும் கப்பலை தான் ஓட்டிகிட்டு போனோம். யார்? இலங்கை அரசாங்கம். இப்போது இது போன்ற பல அட்வென்ச்சர்ஸ் நீங்கள், அதாவது நீங்கள் டோரா கப்பல் நீங்கள் யூடியூப்லன்னு இருக்குது, நிறைய பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்காணிப்பு வளையம் இருக்கும். கண்காணிப்பு வளையத்தை யாருமே உடைக்க முடியாது. புலிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோரா கப்பலில் மேலே மோதுவதற்கு வெடிமருந்து நிரப்பிய ஒரு போட்டை தயார் பண்ணுவாங்க. வெடிமருந்து நிரப்பிய ஒரு போட்டை தயார் பண்ணி நீங்கள் இலங்கையினுடைய கப்பல் பட பாதுகாப்பு கப்பல் படை மேலே இந்த டோரா கப்பல் போய் அப்படியே மோதுனா இவங்களும் வெடிச்சு சதுருவான், அந்த கப்பலும் வெடிச்சு சதுரும். அதனால் நீங்கள் புலிகளினுடைய இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் எந்த விதமான போர்க்கப்பலும் வருவதற்கு அஞ்சு. யாரை பார்த்து? புலிகளை. புலிகள் சூசையை பார்த்து. சூசை தான். சூசை, சூசையை பொறுத்தவரை நீங்கள் கடல் புலிகளினுடைய தலைவர் என்பதை விட அவருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் 2009 யுத்தம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 21 யுத்தம் முடியுது. நீங்கள் மேக்கு முன்னாடி நீங்கள் ஏப்ரல் மாதம் சூசை பேசிய ஒரு காணொலி நான் கேட்டேன். சூசையே பேசுகிறார். எப்படின்னு கேட்டால், இன்னும் அந்த தம்பி இருக்கான், அவன் பேர் தமிழ் நீளம். அவன் பேரை அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ நம்ம வர்தாபாயுடைய மூத்த மகளுடைய ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க மெட்ராஸில். அப்போ அதில் இப்போ வேலை பார்த்துட்ருக்கார். அவங்க அப்பா வந்து ஹரப்பா, எல்லாமே தமிழ் தேசிய உணர்வுள்ள குடும்பம். அவங்க பெரியப்பா தான் நகைமுகன். அவர் நகைமுகன் எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு இறந்துட்டார். அப்போது இவங்க, அவங்க தாத்தாவே நீதி கட்சியில் ஒரு பெரிய தலைவர். ஆக எல்லாம் உணர்வுள்ள குடும்பம். இப்போ அந்த தமிழ் அந்த தம்பி பேர் என்ன? தமிழ் ஈழம். இதெல்லாம் நிறைய பேர் வேலையை கொடுக்க மாட்டான். ஏ புலியா நீ? நிறைய பேருக்கு ஐடியில் ஒரு படித்து ஒரு ஸ்காலர், நல்ல அறிவாளி, ஆனால் என்ன பேர்? தமிழ். ஐயோ வேண்டாம்ப்பா, வேலை வேண்டாம். பல அந்த தம்பி டிவியில் ஒரு ஆர்வம், சன் டிவிலலாம் வேலைக்கு எங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன். என்ன என்ன காரணம்? பேர் தமிழீழம். அப்போ அந்த தமிழீழத்திட்ட கடைசி நேரத்தில் சூசை பேசின ஒரு டேப்பை நான் கேட்டேன். யுத்தம் நடந்துகிட்ருக்குது. யுத்தம் நடந்துகிட்ருக்கிற பொழுது தமிழீழத்தினுடைய நண்பன், அவன் அங்கே போயிட்டு வந்த பையன், எங்கள் ஈழத்துக்கு போயிட்டு வந்த பையன், இந்த சினிமா துறைக்காக போயிட்டு வந்த பையன், அவங்கள்ட்ட சூசை பேசுகிறாரு. எப்போ இது எப்போன்னா, உங்களுக்கு இறுதி யுத்தம் நடந்துகிறப்போ நாங்கள் ஒரு சிறு துண்டில் நின்றுட்டு சண்டை பிடிச்சிட்ருக்கோம். சிறு துண்டில் எங்களை கேட்பதற்கு நாதியே இல்லை. அவன் அப்போ அந்த குரல் அப்படி இன்னும் இருக்காது, பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை கேட்பதற்கு நாதியே இல்லை. எங்கள் சனை கண்ணுக்கு முன்னாடி செத்து விழுகுது. அப்போ இந்த பையன் அழுகிறான், தேம்பி அழுகிறான். தமிழீழத்துடைய நண்பர் அந்த பையன், சூசைக்கு நண்பர் அந்த பையன். தேம்பி அழுகாதப்பா, நான் அழுகிறது இல்லை. அவன் என்ன, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நான் இறந்து போயிடுவேன். எங்கள் எல்லா பக்கமும் குண்டு மாதிரி பொழிஞ்சிட்டே இருக்குது. யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் குண்டு மாதிரி பொழிஞ்சிட்டே இருக்குது. கண்ணுக்கு மூடி மக்கள் சாகிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க. ஒரே சத்தம், அந்த ஃபோன் சத்தத்தை சட்டாட்டப்படப்படும் சத்தம் கேட்குது. இருந்தாலும் நாங்கள் நெஞ்சுறுதியோடு சண்டை பிடிச்சிட்ருக்கோம். அப்போ அந்த இறுதி யுத்தத்தை தலைவர் யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார்? சூசைட்ட கொடுத்துட்டு போயிட்டார். சூசை தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த யுத்தம் மௌனிக்கிற வரை சூசை தான் அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தார். ஏன்னா எல்லாமே கடலில் முள்ளிவாய்க்கால் தான் நிற்கிறாங்க. முள்ளிவாய்க்கால் என்பது அது கடலுடைய முகத்துவார பகுதி. முகத்துவார பகுதியில் நீங்கள் கடல் படை தான் சண்டை நடக்குது. அப்போ அந்த சண்டை இறுதி யுத்தத்தை ஒரு மாத காலம் அந்த யுத்தத்தை முடிவராமல் நீட்டிக்கொண்டே இருந்தவன் சூசை. கடற்படை தான் சண்டை போட்டுகிட்டே இருக்குது. யாரோட? நீங்கள் இலங்கை இராணுவத்தோட தொடர் யுத்தம் யார் நடத்துகிறா? கடல்படை தான். கடல்படை அந்த யுத்தத்தை நடத்தலைன்னா நீங்கள் கடைசி யுத்தம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே யுத்தம் முடிஞ்சு போயிருக்கு. மக்களை பூரா தலைவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நகர்த்தி கொண்டு வந்து கடலில் கொண்டு நிறுத்திட்டார். ஏன் கடலில் நிறுத்தினாருன்னா, இதை பார்த்தாவது சர்வதேச சமூகம் தலையிடும், அமெரிக்காவினுடைய ஐநா சபை உள்ளே வரும், ஐநா பாதுகாப்பு கப்பல் உள்ளே வரும், இந்த மக்களை 1.5 லட்சம் பேர் ஒன்று பதுங்குழியிலேருந்து சாகணும், இல்லைன்னா கடலில் விழுந்து சாகணும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா முழங்கால் தண்ணி, அந்த நந்திக்கடல் சொல்கிறோம்ல, நந்திக்கடல். நான் அங்கே போயிருக்கேன்,
அந்த நந்திக்கடல் பகுதிக்கு போயிருக்கேன். அப்போது இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் மக்களை காப்பாற்றுவதற்கு சர்வதேச சமூகம் வரும் நம்புகிறார் கடைசி வரைக்கும். அப்போ அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு வந்தது யார்? சூசைதான்.